புதினாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இலைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். கண்டிப்பாக எலுமிச்சையோட இலைகள் வந்து ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். ஆனால் இந்த புதினா இலைகளுக்கு கண்டிப்பாக மிக மிக பிரத்யேகமான ஒரு அரோமா இருக்கிறத யாராலுமே மறுக்க முடியாது. இது சமையலில் போட்ட பிறகு அந்த சமையலோட தன்மையை வந்து மாற்றிடும். வெறும் தண்ணியில் ஒரு நாலு இலைகளை கசக்கி போட்டு சில துளிகள் எலுமிச்சம் பழ சார் அதில் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அது அவ்வளோ உடலுக்கு நல்லது. அதே மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப புத்துணர்வு அளிக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு தான் சொல்லலாம். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் போகும்பொழுது அவங்களுக்கு வாந்தி, குமட்டல், மயக்கம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய மூளை பகுதிக்கு வந்து ஒரு தவறான சிக்னல் போகிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் எதை சாப்பிட கொடுத்தாலும் சரி அதை கண்டிப்பாக வேணாம் வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இந்த புதினா இலைகளை கசக்கி முகர்ந்து பார்க்க சொன்னீங்கன்னா உடனே புத்துணர்வு அடைவாங்க. இந்த இலைகளுக்கு அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது. இயற்கையை யாராலையுமே மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்கிறது இந்த இலை வந்து ஒரு சான்று. அதுவும் நம்மளில் இந்த புதினா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக அரைச்சி ஒரு துவையில் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அந்த துவையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது, வைட்டமின் ஏ சத்து இருக்குது, ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சத்து இருக்குது. இதனால் உங்களோட உடல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும். பலகீனமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக வந்து உணர்வாங்க. இது கூடவே மேங்கனீஸ், அயன் இந்த இரண்டு சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அவசியம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா இலைகளில் மிகுந்து காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மென்தால் அப்படின்ற ஒரு பொருள்னால் வரக்கூடியது. இதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி கொண்டது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல்களில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நச்சுத்தன்மைகளை இது அறவே வந்து ஒழிக்கிற தன்மை கொண்டது. வயிற்று சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரே தீர்வாக வந்து அமைது. அஜீரணக்கோளாறு, வயிறு எரிச்சல், சாப்பிட்ட உடனேவே மலம் கழிக்கக்கூடிய உணர்வு, ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ் ஃபார்மேஷன் அதாவது வயிறு உபசமாக காணப்படுகிறது, பசியின்மை, இது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா துவையில் இல்லை இந்த புதினா இலையில் நீங்கள் எந்த ஒரு பழக்கத்தில் செய்து சாப்பிட்டாலும் சரி அது உங்களுக்கு நன்மையே பயக்கும். மலச்சிக்கலுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த இலைகளை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். சில ஆய்வறிக்கைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா இலைகளை அதோடய வாசனையை நாம் முகர்ந்து பார்க்கும்பொழுதோ இல்லைனா இந்த புதினா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பெப்பர்மெண்ட் ஆயில்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன் ஸ்டோர்லலாம் கூட கிடைக்குது, நீங்கள் வீட்லேயே கூட தயாரிக்கலாம். இதோட பயன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை திறனை பன்மடங்கு இது அதிகரிக்க செய்து, அதாவது மென்டல் அலர்ட்னஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அதாவது எப்போவுமே வந்து நீ ஒரு புத்தி கூர்மையோட திகழ்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய மூளைகளில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இடையே நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த தொடர்பை வந்து சீராகவும் சிறப்பாகவும் அமைச்சு கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய வாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸில் போகும்போது தேவைனா வந்து இந்த புதினா இலைகளை சாப்பிட்லாம், இல்லை அதை முகர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா இலைகளை எதுவுமே சேர்க்காமல் சிறிய அளவு தண்ணி விட்டு அதை அரைச்சி அதோட விழுதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து அவங்களோட மார்பு மேலே தடவலாம். தொடர்ந்து குழந்தை வந்து அவங்கக்கிட்ட பால் குடிக்கிறதுனால அந்த மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிறிய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளவுகள் வந்து ஏற்பட்டிருக்கும். இதனால் அந்த இடம் ரொம்ப எரிச்சலாகவும் ரொம்ப வலி மிகுந்தும் வந்து காணப்படும். வேறு வழி இருக்காது, குழந்தைக்கு வந்து அந்த தாய்மார்கள் வந்து பால் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் மருந்து எதுவும் வந்து உட்கொள்ள முடியாது, ஏன்னா தாய்ப்பால் மூலியமாக குழந்தைகள் வந்து சென்றடையும். இது மாதிரியான நேரங்களில் இயற்கை சார்ந்த ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் இந்த புதினா இலைகளை நீங்கள் அரைச்சி தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக அமையும். வலி, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். சளி, ஜலதோஷம், மூக்கடைப்பு, தொண்டை வலி, டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா இலைகளை அரைத்து துவையில் வைத்து வாரம் வந்து இரண்டு முறை கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம். இது மாதிரி சாப்பிட்டு வரும்போது இந்த சுவாச கோளாறுகள்லையும் அதே மாதிரி சுவாச பாதைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனை கூட இந்த புதினா இலைகள் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்ட் ஆயில், அதாவது இந்த புதினா இலைகளோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நிறைய புதினா இலைகள்லேருந்து பதப்படுத்தி அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் வந்து இந்த எண்ணெய். இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தலைவலி, மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கூட பார்த்திங்கன்னா மிக எளிய முறையில் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது.
சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் அடிக்கும். இதனால் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். எங்கே நாம் பேசும்பொழுது நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வந்து அது அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தவிர்ப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா இலைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. உங்களுடைய வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 95% இது வந்து உங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்காது, உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குனாலையும் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையிலாலையும் தான் வந்து இந்த பிரச்சனை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் புதினா இலைகளை பச்சையாகவே மென்று சாப்பிடும்பொழுது, அதுவும் காலையில் இதை வெறும் வயிற்றில் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய வாய் மற்றும் ஜீரண உறுப்புகள் பலம் பெறும், அதே மாதிரி சுத்திகரிக்கப்படும், டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் மிக ஒரு நல்ல நிலையில் நடக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய புதினா இலைகளை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும். எப்படி வந்து ஒரு எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் மாதிரி செய்கிறீங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் புதினா சாதத்தையும் செய்து கொடுங்க. மதிய வேலைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது ஊறுகாய்க்கு பதிலாக இந்த புதினா தோயில் வந்து வச்சு கொடுங்க. இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.